வார்த்தை மாறாத மதுரம் நேரத்தில் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்கள்? ஆண்டவர் கிருபையால நல்லா இருக்கும் சிஸ்டர். ஆமீன். நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் ஐயா. வேவ்சா பவர் வானொலி நேயர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 16:7. மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, புறத்தோற்றத்தை வச்சு தான் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறோம். ஒரு ஒரு ஊழியத்தை நம்ம வந்து நிதானிக்கிறதா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு ஊழியரை நிதானிக்கிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு பிரசங்கத்தை நம்ம நிதானிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே புறத்தோற்றத்தை வச்சு, நம்ம கண்ணில் பார்க்கறத வச்சு, காதில் கேட்கறத வச்சு தான் நம்ம நிதானிக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய சக விசுவாசிகளையும் நம்ம எதை வச்சு நிதானிக்கிறோம் அப்படின்னா, வெறுமனே நம்ம கண்ணில் பார்க்குற விஷயங்கள், அவங்கள பற்றி நம்ம காதில் கேட்குற விஷயங்கள், புறத்தோற்றத்தை வச்சு மாத்திரமே பல விஷயங்களை நம்ம நிர்ணயிக்கிறோம் பிரியமானது. ஆனால் வேதம் செலுக்கிறது கர்த்தர் எப்படி பார்ப்பாராம் அப்படின்னா, அவர் முகத்தை பார்க்க மாட்டாராம், புறத்தோற்றத்தை பார்க்க மாட்டாராம், சரிங்களா? அவர் எதை பார்ப்பாராம் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய இருதயத்தையும் நோக்கத்தையும் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. இன்னைக்கு ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த ஊழியக்காரரையும் அப்படி ட்ரெஸ் பண்றாரு, இந்த ஊழியக்காரரையும் இப்படி ட்ரெஸ் பண்றாரு, அதே மாதிரி ஏன் சபைக்கு வர பெண்கள் இப்படி ட்ரெஸ் பண்றாங்க, அப்படி ட்ரெஸ் பண்றாங்க, கிறிஸ்தவ பெண்கள் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும், அப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு எக்கச்சக்கமான விவாதங்களை பார்க்கறேன் பிரியமான. அந்த விவாதங்களுக்குள்ள நான் போக விரும்பல, ஆனா அந்த விவாதங்கள் எதை சுற்றி இருக்கு அப்படின்னா, வெறுமனே புறம்பான தோற்றத்தை சுற்றி தான் இருக்கு பிரியமான. ஆக்சுவலாக அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்வாங்க, அதை நான் ஒத்துக்கொள்றேன். நம்ம இருதயத்தின் காரியங்கள் தான் வெளியில வரும் அப்படிங்கறத ஒத்துக்கொள்றேன். ஆனாலும் எல்லாத்தையும் அப்படி டிசைட் பண்ண முடியாது பிரியமான். இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பெரும்பாலான விவாதங்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான நமக்குள்ள நடக்கிற பெரும்பாலான விவாதங்கள் எல்லாமே புறம்பான காரியங்களை குறித்து தான் இருக்கு பிரியமான. இன்னைக்கு பாவம் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு என்ன மைண்டில் வருது அப்படின்னா, பீடி சிகரெட்டு, மது அருந்துறது, அதுக்கப்புறம் வந்து போதை பொருட்கள், இதுதான் நம்ம நினைவுக்கு வருது. ஆக்சுவலாக இதெல்லாம் தவறு தான், இதெல்லாம் பாவம் தான், இதை நான் நியாயப்படுத்தவே மாட்டேன், யாராலையும் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வேதத்தின்படி பாவம் அப்படிங்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான அந்த விஷயம் என்னன்னா, இருதயத்துக்குள்ளேருந்து வருது பாருங்களேன், கசப்பு, வெறுப்பு, பகை, பொறாமை, மன்னிக்காத குணம், சுயநலம், அதுக்கப்புறம் வந்து மனமேட்டிமை, பெருமை, அகந்த, இன்னும் பெரிய லிஸ்ட் இருக்கு பிரியமான. இருதயத்துக்குள்ளேருந்து வருது பாருங்களேன், அதுதான் பாவம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த பாவத்தின் விளைவாகத்தான் இந்த மாதிரியான பல காரியங்கள் வந்து நம்ம வந்து புறம்பாக பார்க்குற பல பாவங்கள் வந்து உள்ளிருந்து வர அந்த பாவங்கள்னால தான் நிறையா நம்ம அந்த விஷயங்கள் வருது பிரியமான். அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். பழைய உடன்படிக்கையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அது வந்து மாம்சம் அப்படின்னு சொல்லுது. பழைய உடன்படிக்கை மாம்சத்துக்குரிய உடன்படிக்கைன்னு சொல்லுது. ஆனால் அந்த பழைய உடன்படிக்கையை குறித்தே பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், இருதயத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனமே மெய்யான விருத்த சேதனம் அப்படிங்கிற பிரியமான். விருத்த சேதனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புறம்பாக செய்யப்படுகிறது. ஆனால் பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதோட உண்மையான அர்த்தம், அந்த விருத்த சேதனம் அப்படிங்கிற விஷயத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, இருதயத்தின் நுனித்தோல் அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறார்.
எல்லாமே நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்க வரிசையா நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லாமே உள்ளான விஷயங்கள் நம்ம இருதயத்துக்குள்ள இருந்து வர விஷயங்களை குறித்து தான் இருக்கு பிரியமான. பெரும்பாலான காரியங்கள் ஆண்டவர் நம்மளை வந்து நம்ம கிறிஸ்துவ போல மாறணும் அப்படின்னா நம்ம அவரை போல வேஷம் போட்டுக்கிட்டா நம்ம கிறிஸ்துவ போல மாறுறது இல்லை பிரியமான. அவரை போல சுபாவம் மாறணும், அவரை போல உள்ளான மனுஷன் அவரை போல மாறுவதை குறித்து தான் கிறிஸ்துவை போல மாறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து பார்க்க போறோம் பிரியமான. இந்த கேஸ் ஸ்டடி எதுக்கு அப்படின்னா எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியான குடும்ப சூழல்ல, ஒரே மாதிரியான சமூக சூழல்ல, ஒரே மாதிரியான கலாச்சார சூழல்ல இருந்து வர்றதில்லை. எல்லாருமே கிறிஸ்தவங்க தான், எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க தான், எல்லாருமே ஜெபம் பண்றவங்க, பைபிள் வாசிக்கிறவங்க தான். ஆனாலும் எல்லாருடைய பேக்ரவுண்டும் ஒண்ணு இல்லை. அதனால ஒருத்தருடைய புற தோற்றத்தை பார்த்து நம்ம டிசைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு சின்ன கேஸ் ஸ்டடியை வச்சு நம்ம பண்ண போறோம். அந்த கேஸ் ஸ்டடிக்கு நம்ம என்ன டாபிக் எடுத்துக்க போறோம் அப்படின்னா நகை அணிகிறத பத்தி. பிரியமானது, நகை அணிகிறது தப்பா சரியா அப்படிங்கிறத பத்தி நான் பேச போறது இல்லை. ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை குறித்தும் வேதம் வந்து ரொம்ப திட்டமும் தெளிவுமா சொல்லாத ஒரு விஷயத்தை குறித்து நாமளே டிசைட் பண்ணக்கூடாது பிரியமானது. விபச்சாரம் செய்யாத இருப்பாயாக, களவு செய்யாத இருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாத இருப்பாயாகன்னு நெத்தியில் அடித்த மாதிரி பைபிள் சொல்லுது. ஆனா நகையை குறித்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அது ஏன் அப்படி அப்படின்னா அந்தந்த காரியங்கள், அந்தந்த கலாச்சாரம், அந்தந்த காரியங்கள் குறித்து தேவன் அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பிரியமானது. இன்னைக்கு நாலு பெண்களை எடுத்துக்கொள்ள போறோம். நாலு பெண்களும் ஒரே சபைக்கு வர்றவங்க, சரிங்களா? அந்த நாலு பெண்கள்ல ரெண்டு பேர் நகை போடுறவங்க, ரெண்டு பேர் நகை போடாதவங்க, சரிங்களா? இந்த நாலு பெண்களுடைய காரியத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி பண்ண போறோம். முதல்ல நகை போடுகிற ரெண்டு பெண்களை எடுத்துக்கலாம் பிரியமானது. முதலாவது பெண் எப்படி அப்படின்னா அந்த பெண்ணுக்கு நகைனா பயங்கர ஆசை. அவங்க நகையை ஏன் விரும்புறாங்க அப்படின்னா மற்றவங்களை விட தன்னை வந்து மேன்மையா கட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நகைகளை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நகைகளை வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சிருப்பாங்க. சர்ச்சுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நகையை அள்ளி போட்டுட்டு வருவாங்க. தன்னை மாதிரி யாரும் சர்ச்சில் வரக்கூடாது, தன்னோட யாரும் பெற்றா வந்து தோற்றம் அளிக்க கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருப்பாங்க பிரியமான். ஆக்சுவலா இந்த ஆட்டிடியூட் தப்பு. தேவன் இந்த பெண்ணிட்ட பேசுவார், என்ன பேசுவார் அப்படின்னா உன் புறம்பான அலங்காரம் அலங்காரம் இல்லம்மா, உள்ளான அலங்காரம் தான் உண்மையான அலங்காரம்னு சொல்லி இந்த பெண்ணிட்ட பேசுவார் பிரியமான். இதே மாதிரி நகை போடுற இன்னொரு பெண்ணு, அதே சர்ச்சுக்கு வர இன்னொரு பெண்ணை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த ரெண்டாவது பெண்ணு எப்படி அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நகையெல்லாம் இருக்கு, ஆனா எல்லா நகையும் எங்க இருக்கு அப்படின்னா அடகு கடையில இருக்கு பிரியமான். அந்த குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம், அந்த பெண்ணுடைய கணவருக்கு வேலை சரியான வேலை இல்லை, சரியான சம்பாத்தியம் இல்லை பிரியமான். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க நகையெல்லாம் அடகு கடையில வச்சுட்டாங்க. இந்த பெண் என்ன பண்றாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நகை போட்டு வர்றாங்க. இது எல்லாமே கவரிங், அது தங்கமா கவரிங்கான்னு பாக்குறவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா அது கவரிங் ஆக்சுவலா. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பெண் ஏன் வந்து நகை போட்டு வர்றாங்க சர்ச்சுக்கு அப்படின்னா தன்னுடைய புருஷனை பத்தி யாரும் அவமானமா நினைச்சிடக்கூடாது, அவரை பத்தி யாரும் தரக்குறைவா நினைச்சிடக்கூடாது. அதே நேரத்துல கர்த்தருடைய கர்த்தரை பத்தியும் யாரும் தப்பா சொல்லிடக்கூடாது. இந்த பெண்ணு ஆண்டவர் ஆண்டவர்னு வர்றா, எப்ப பார்த்தாலும் சர்ச்சு சர்ச்சுன்னு இருக்கா, எப்ப பார்த்தாலும் ப்ரேயர் பண்றா, ஆனா ஆண்டவர் பாருங்க இந்த பொண்ணை கைவிட்டுட்டாரு, இவ்வளவு கஷ்டத்துல விட்டாரு அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த பெண்ணு வந்து என்ன பண்றாங்க, நகையை போட்டுட்டு வர்றாங்க பிரியமா. அது கவரிங் நகை ஆக்சுவலா. இந்த பெண்ணுடைய வந்து மனசு சரியான மனசு, சரிங்களா? இந்த பெண்ணுட்டு ஆண்டவர் பேச மாட்டார் புறம்பான அலங்காரம், ஏன்னா அந்த பொண்ணுக்குள்ள ஏற்கனவே உள்ளான அலங்காரம் இருக்கு பிரியமான. அதனாலதான் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறா, சரிங்களா? இப்ப மூணாவது பெண் எடுத்துக்கலாம். இப்ப வந்து நகை போடாத ரெண்டு பேரை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மூணாவது பெண்ணு பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரவங்க, சரிங்களா? அவங்க வீட்டுல நகை எக்கச்சக்கமா இருக்கு, குடும்ப சொத்து, பாரம்பரிய சொத்து, அவங்க பாட்டி போட்டிருந்த நகை மூக்கு எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க சர்ச்சுக்கு நகை போட்டு வரமாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் வந்து புறம்பான அலங்காரம் அலங்காரம் இல்ல, உள்ளான அலங்காரம் தான் அலங்காரம்னு அவங்களுக்கு தெரியும். அதே நேரத்துல நகை போட்டுட்டு வரும் பொழுது நம்ம சர்ச்சில் நம்ம கூட பக்கத்துல உட்காந்துருக்க ஏழை சகோதரிகளுக்கு அது வந்து இடரலா இருக்கக்கூடாது. அவங்க இதை பார்த்து ஏங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களால வந்து ஆண்டவரை சந்தோஷமா ஆராதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க ரொம்ப சிம்பிளா சர்ச்சுக்கு வருவாங்க பிரியமான. அவங்க நகை போடாதவங்க தான், ஆனா அவங்களுடைய நோக்கம் கரெக்ட். அவங்க நகை போடாம இருக்கிற அந்த நோக்கம் கரெக்ட் பிரியமான. நாலாவது பொண்ணு, இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப நகை பிடிக்கும், சரிங்களா? ரொம்ப நகைனா அந்த பொண்ணுக்கு உயிர். ஆனா வந்து கல்யாணம் பண்ணி வந்த இடம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நகை போடுறது பாவம்னு சொல்லி பிரசங்கம் பண்ற ஒரு சர்ச் ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க, நகையே போடக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு ஆசை, ஆனா போட மாட்டாங்க, போட விட மாட்டாங்க அந்த குடும்பத்துல. அப்ப என்ன ஆகுது, இந்த பொண்ணும் சர்ச்சுக்கு நகை போடாம தான் வர்றாங்க. இந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப பக்தியான பொண்ணு நம்ம டிசைட் பண்ணிட முடியாது. காரணம் என்னன்னா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நகை போடுற ஆசை, நகை மேல ஆசை, வெளிப்புறமான தோட்டத்துல ஆசை உங்களுக்கு நிறைய இருக்கு. சோ இப்ப பாத்தீங்களா, நாலு பேர் ஒரே சர்ச்சுக்கு தான் வர்றாங்க, அதுல ரெண்டு பேர் நகை போடுறாங்க, ரெண்டு பேர் நகை போடல. இந்த நாலு பேரோட சூழலுமே வேற, குடும்ப சூழல் வேற பிரியமானவர்களே. சோ இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும். பாத்துக்கோங்க, ஒவ்வொரு விஷயத்திலையுமே
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேற வேற குடும்ப சூழல், வேற வேற சமூக சூழல், வேற வேற கலாச்சார சூழல், சரிங்களா, வேற வேற சூழல்ல இருந்து வருவாங்க. ஒரு குடும்பத்துடைய அந்த பாரம்பரியத்துக்கும் இன்னொரு குடும்பத்துடைய பாரம்பரியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பிரியமான. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, வெளியில வெளியில பார்த்து எதையும் டிசைட் பண்ணாதீங்க, வெளியில பார்த்து யாரையுமே நீங்க வந்து தலையில தூக்கி வச்சுட்டு ஆடாதீங்க, அல்லது வெளியில பார்த்துட்டு யாரையுமே கீழே போட்டு டக்குன்னு போட்டு மிதிச்சிடாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, சரிங்களா. ஸோ நம்ம இருதயத்தை பார்க்கணும் பிரியமானவர்களே, அவங்க நோக்கத்தை பார்க்கணும், அவங்க நோக்கம் சரியான்னு பார்க்கணும், அவங்க சொல்ற விஷயங்கள் சரியான்னு பார்க்கணும், வேதத்தின்படி இது சரியா அப்படின்னு பார்க்கணும் பிரியமானவர்களே. அப்படி பார்த்து டிசைட் பண்ணுறது தான் சரியான விஷயமா இருக்கும் பிரியமானவர்களே. ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம பார்க்கணும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலரை வந்து ஊழியக்காரர் நினைச்சு அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பிரசங்கத்தை பார்த்து மயங்கி, அவங்க வந்து டிவியில் பாஸ் பேசுகிறாங்க, அவங்க வந்து புஸ்தகங்கள் நிறையா எழுதியிருக்கிறாங்க, அவங்க வந்து பெரிய நிறையா வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க, அதை பார்த்து மயங்கி பெரிய தேவனுடைய மனுஷன் நம்பி சிலரை வந்து குடும்பத்துக்குள்ளே அனுமதித்து அதனால அந்த குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வந்து சிதறுண்டு போன குடும்பங்கள் நிறையா பிரியமானது. ஏகப்பட்ட கதைகள் அந்த மாதிரி இருக்கும். அதாவது நிறையா 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 சம்பவங்கள் அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி சிலர் சொல்லுவாங்க, பையன் நல்ல பையன், ஊழியக்கார பையன் சொன்னாங்க, சர்ச்சில் அந்த பையன் தான் ஒர்ஷிப் நடத்துகிறான், நல்லா ஆராதிக்கிறான், பிரசங்க பீடத்தில் நின்று ஆராதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆராதனை, அவ்வளோ அழகாக ஆராதனை நடத்துகிறான். சரி, நல்ல பையன் நினச்சி நான் என்ன பண்ணேன், என் பொண்ணை கொடுத்துட்டேன், ஆனால் இன்னைக்கு என் பொண்ணு நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா, அவ்வளோ கஷ்டப்படுறா, இப்படி சொல்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பிரியமான. சிலரை பார்த்தீங்கன்னா வெளித்தோட்டத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரி கரடு முரடான ஆட்களாக இருப்பாங்க. இவங்க அவங்கள பார்த்துட்டு நம்ம வந்து இந்த தெருவழியாக வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த தெருவழியாக போயிடும், ஐயோ இந்த ஆளுக்கு வரானேன்னு சொல்லிட்டு அடுத்த தெருவழியாக போயிடும். ஆனால் அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் திடீர்னு அவங்களை தொடுவார், அவங்க மாறிடுவாங்க. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அற்புதமாக ஊழிய செஞ்சுட்டு இருப்பாங்க, சரிங்களா. எப்படி இந்த மனுஷன் இப்படி மாறினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்னைக்கு வந்து அப்படி பல பேருடைய சாட்சியை நான் கேள்விப்பட்டிருக்கேன் பிரியமானவர்களே. வெளித்தோட்டத்தில் கடினமாக இருக்கவங்களை பார்த்து இவங்கெல்லாம் சரியில்லை நம்ம டிசைட் பண்ணிட்டு இருப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க நம்மளை விட ஆவிக்கிற வாழ்க்கையில் அழகாக முன்னேறி போயிட்டு இருப்பாங்க, சரிங்களா. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு பிரியமானவர்களே. பாருங்க, ஸ்டேவான் அப்படிங்கிற ஒரு ஒரு ஊழியரை பற்றி நம்ம வந்து தேவனுடைய மனுஷனை பற்றி நம்ம வந்து அப்போஸ்தல நடவடிக்கைகளை வாசித்திருப்போம். அவர் வந்து ரத்த சாட்சியாக மறித்த ஒரு தேவனுடைய மனுஷன். அவரை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரை நிக்க வச்சு அவரை சுத்தி நின்று கல்லாலை அடிச்சு கொண்டாங்க பிரியமான, கல்லால் அடிச்சு கொண்டாங்க அவரை. நீங்க அந்த இடத்துல ஒருவேளை இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நீங்க இருந்த அந்த நடக்கிற சம்பவத்தை நீங்க பாக்குறீங்க, ஒரு கூட்டம் அவர் வந்து பயங்கரமா குற்றம் சாட்டி அவர் அடிச்சு சித்திரவதை பண்ணி கல்லால் அடிச்சு கொள்றாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து நீங்க என்ன நினைப்பீங்க, இவனுங்களை மாதிரி உலகத்திலேயே மோசமானவனுங்க, இவனுங்களை மாதிரி ஒரு கொடூரமானவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் நீங்க வந்து லூசிஃபர் மாதிரி பார்ப்பீங்க இல்லையா, அவ்வளவு கொடூரமான மனுஷங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் தான் ஆண்டவர் சூஸ் பண்ணார் பெரியமான். ஆசியா முழுவதையும் அசைத்த ஒரு அப்போஸ்தலன், மாபெரும் அப்போஸ்தலன், கிறிஸ்தவம் இதுவரை காணாத ஒரு மாபெரும் அப்போஸ்தலன்னா தேவன் அந்த கூட்டத்துல இருந்தே எடுத்தார் பெரியமான். பாருங்க எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன். அந்த அந்த சவுல், சவுல் என்னப்படுகிற அந்த மனுஷனை தான் தேவன் வந்து சந்திச்சு தமஸ்கூருக்கு போகிற வழியில சந்திச்சு அவரோட பேசி அவரை மாற்றி பவுல் அப்படிங்கிற ஒரு மாபெரும் அப்போஸ்தலனை மாத்தினான். இன்னைக்கு வேத நீ புதிய ஏற்பாட்டுல எத்தனையோ நிருபங்கள் அவர் எழுதுனது பிரியமானவர்கள், சரிங்களா. அவருடைய நிருபத்துல இருந்து ஒரு வார்த்தையா சொல்லாம எந்த பிரசங்கத்தையும் கடந்து போக முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷன் அவர். பாருங்க யாரு எங்க எப்படி தேவன் சூஸ் பண்ணுவார்னு சொல்ல முடியாது பிரியமான. அதனால ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு நம்ம பார்வை அவன் மோசமானவனா இருக்கலாம், இன்னைக்கு நம்ம பார்வையில அவன் வந்து நம்மளை வந்து அவமானப்படுத்தலாம், இயேசுன்னே அவன் இயேசுங்கிற பேர் அவன் வந்து அதை வந்து அவன் தூஷிக்கலாம், நிந்திக்கலாம், அதை வந்து கிண்டல் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம் பிரியமான். நாளைக்கு அவன் ஆண்டவர் தொடுவாரா இல்லையா நமக்கு தெரியாது பிரியமான். அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப வல்லமையா இருப்பாங்க, அப்படி செய்வாங்க, உங்களை மாதிரி யாருமே கிடையாது நினைச்சிட்டு இருப்போம், ஆனா நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது பிரியமான். ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை நம்ம சோதிக்கிறதுக்கு, மற்றவங்களை நம்ம அளவிடுறதுக்கு மட்டுமல்ல, நம்மளை நாமே சோதிச்சு பார்க்கவும் இது ரொம்ப முக்கியம் பிரியமானது. நான் வந்து வெளித்தோற்றத்துக்கு வெளிப்பிரகாரமான பக்திக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, அல்லது என்னுக்குள்ளே இருக்கிற சுபாவம் மாறணும் அப்படிங்கிறதுல நான் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, எனக்குள்ளே இருக்க என்ன ஓட்டங்களை நான் கவனிக்கிறேன்னா, சரிங்களா, நான் வந்து நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கேனா, அல்லது நான் வந்து நல்ல கையில் பைபிளை தூக்கிட்டு நடக்கிறேனா அப்படிங்கிறது இல்லை பிரியமானது. என்னுடைய எண்ணம் எப்படி இருக்குங்கிறத நான் வாட்ச் பண்றேன்னா, நீங்க வாட்ச் பண்றீங்களா உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு, ஒரு விஷயத்த பார்க்கும்போது உங்க மனசு எப்படி போகுது, நீங்க ஒருத்தர் பார்க்கும்போது அவங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணிருக்கீங்களா, உங்களுடைய எண்ண ஓட்டங்களை நீங்க வாட்ச் பண்ணிருக்கீங்களா, அதை நம்ம பார்க்கணும் பிரியமான.
அது நம்ம வந்து அதுல நம்ம பரிசுத்தப்படணும், அதுதான் முக்கியம் பிரியமா. சரிங்களா, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த வசனத்தை நான் திரும்ப சொல்றேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷனுடைய நேச்சர் பிரியமா, மனுஷனுடைய இயல்பு அது. ஒரு மனுஷனுடைய புறம்பான தோற்றத்தை வச்சு ஜட்ஜ் பண்றது. ஆனா நாம வந்து மற்றவர்களை போல இல்லை பிரியமா. ஆண்டவர் நம்மளை வேறு பிரிச்சிருக்கிறாரு, அவரை மாதிரி மாறுறதுக்காக நம்மளை முன்குறிச்சிருக்கிறாரு, அந்த பாதையில் நம்மளை நடத்துறாரு. நாமளும் அவரை போல புறம்பான தோற்றத்தை வச்சு நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது பிரியமானவர். நம்ம ஜெபிக்கலாமா? கிருபை இறக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. நாங்கள் எத்தனையோ பேரை இந்த மாதிரி நாங்கள் ஜட்ஜ் பண்ணியிருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நேரத்தில் நாங்கள் புறம்பான பார்வைக்கு ரொம்ப பக்திமான் மாதிரி நாங்கள் தோற்றம் அளிக்கிறதுல நாங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதெல்லாம் தவறு ஆண்டவரே. நியாய திருப்பே வந்து இருதயம் எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் ஆண்டவரே நாங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ நகை போட்டிருக்கிறோம், எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கோம், இதெல்லாம் நீங்கள் ஜட்ஜ் பண்ண போறது இல்லை ஆண்டவரே. இருதயத்தில் என்ன இருக்கு, இருதயத்தில் இருக்கிறத பற்றி தான் ஆண்டவரே நீங்கள் வந்து நீங்கள் அதை வச்சு தான் நீங்கள் நியாய தீர்ப்பு கொடுக்க போறீங்க ஆண்டவரே. அப்போ அதை நாங்கள் இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. எங்கள் இருதயம் ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தையும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமக்கு முன்பாக பிரீதியாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களை இருதயங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் நாளுக்கு நாள் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் மறுரூபப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நாங்கள் யாரையாச்சும் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் அப்படி வெளிப்புறத்தை பார்த்து நாங்கள் ஜட்ஜ் பண்ணி அவங்களை தள்ளியிருந்தோம்னா ஆண்டவரே, நாங்கள் எங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீப்பர் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி வாசுதேயா, மிக ஆசீர்வாதமான இந்த செய்திக்காக. அவங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாலையிலும் அவங்களுடைய ஜப வேளையிலும் உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் ஐயா. நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சிஸ்டர், தேங்க்யூ சோ மச்.